கடவுளின் தேர்வு. அன்பான வேரியன்ஸ் ஆஃப் காட் வியூவர்ஸ்க்கு, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மிஷினரியோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இதை நான் உன்னத அனுபவங்கள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து உங்களுக்காக வாசித்து காட்ட போகிறேன். இந்த புக் வந்து 15 சிறுகதைகள் இருக்கிற புக். ஸோ அதோட அந்த புக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் கூட நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நேராக கதைக்கு போவோம். கடவுளின் தேர்வு, மிஷினரி கிளாடிஸ் எல்வார்ட். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு 9:38. போதகர் யார், என்ன சொன்னார் என்று நினைவில் இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் உண்மையில் அவரது இதயத்தில் விசுவாசத்தின் விதை விதைத்தார். அன்று அவள் கிறிஸ்துவை தன் சொந்த மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டாள். சீனாவில் ஒரு மிஷினரியாக பணியாற்றுவதற்கான ஆசை அவள் இதயத்தில் எப்படி வந்தது என்பதும் அவளுக்கு நினைவில் இல்லை. ஆனால் இந்த விருப்பத்தை அவள் இதயத்திலிருந்து எடுக்க முடியவில்லை. 14 கிளாடிஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் பணிப்பெண்ணாக வேலை செய்ய தொடங்கினார். இதை பற்றி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அவளுக்கு மேடையில் நடிக்க விருப்பம் இருந்தது. எனவே அவள் நாடகம் நடிக்க கற்றுக்கொண்டாள். ஒரு மாலை அவள் தேவாலயத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு சென்றாள். கடவுள் அவளை கண்டுபிடித்தார். சீனாவில் அவருடைய பெரிய வேலைக்காக கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். அவளுடைய எல்லா பயணங்களை பற்றி பேசுவதற்கும் சீனாவில் அவள் செய்த வேலையை எவ்வாறு நிறைவேற்றினாள் என்பதை பற்றி பேசுவதற்கும் மற்றொரு புத்தகம் எடுக்கும். எனவே இந்த புத்தகத்தில் சீனாவுக்கான அவரது பயணத்தின் சில விவரங்களை மட்டுமே எழுதுகிறேன். கிளாடிஸ் இறையியல் கல்லூரியில் சேர்ந்தார். அவர்கள் அவளை சீனாவுக்கு அனுப்புவார்கள் என்று அவள் நம்பினாள். ஆனால் கிளாடிஸுக்கு முறையான கல்வி இல்லாததால் சீன மொழியை கற்றுக்கொள்வது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவள் தனது தேர்வில் மிகவும் மோசமான மதிப்பெண்களை பெற்றார். பல முறை தேர்வு எழுதின பின்பு மிஷினரி வாரியம் அவளை நேரில் அழைத்து, அவர் ஒரு மிஷினரியாக மாற தகுதியற்றவர், குறிப்பாக சீனாவிற்கு போக தகுதி இல்லாதவர் என்றும் கூறினார்கள். அவள் சீனாவுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு அவர்கள் பல காரணங்களை கூறினார்கள். உதாரணமாக, கிளாடிஸ் 26 வயது. அவள் இன்னும் 3 ஆண்டுகள் அந்த கல்லூரியில் படித்து பின்னர் அவர்கள் சீனாவுக்கு அவளை அனுப்பினாலும் அவள் 30 வயதாக இருப்பாள். எங்கள் அனுபவத்தில் 30 வயதானவர்களால் சீன மொழியை கற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறினர். அவர்கள் லண்டனில் இருக்கும் ஒரு வீட்டின் முகவரியை அவளுக்கு கொடுத்து, அங்கு சீனாவில் இருந்து ஓய்வு பெற்ற 2 வயதான மிஷினரிகளுக்கு வேலை செய்ய வாய்ப்பு உள்ளது என்றார்கள். தனக்கு என்ன நேர்ந்தது என்று அவளால் நம்ப முடியவில்லை. அவளுடைய இருதயம் சீனாவுக்காக இருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் துண்டு துண்டாக சிதறியது. அந்த வயதானவர்களுக்காக அவள் பணிபுரிந்தாள். பின்னர் அவர் துறைமுகத்தில் மீட்பு சகோதரி என்று ஒரு வேலையை கண்டார். முதலில் மீட்பு சகோதரிகள் என்ன செய்வார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. விரைவில் அவள் அதை கண்டுபிடித்தாள். நகரத்தை சுற்றி பார்க்க வந்த இளம் பெண்கள் ஆபத்துகளில் மாட்டிக்கொள்வார்கள். எனவே கிளாடிஸ் அவர்களை தங்கள் மிஷன் ஹாஸ்டல்களுக்கு அழைத்து சென்று காலையில் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் குடும்பத்தினரிடம் அனுப்பி வைக்கும்படி உதவி செய்வாள். அதற்கு பிறகு வயதான ஆய்வு பணியாளர் வீட்டில் பணிப்பெண்ணாகவும் வேலை கிடைத்தது. அவள் அந்த வீட்டுக்கு சென்றாள். அவளுடைய வேலையின் முதல் நாளில் அவர்கள் அவளுக்கு ஒரு சிறிய அறையை கொடுத்தார்கள். அது சுத்தமாகவும் வசதியாகவும் இருந்தது. அவள் கட்டிலில் உட்கார்ந்து தன் சிறிய பைபிளை எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் திறந்து வைத்து அழுதாள். அவள் பணப்பையை எடுத்து அதில் 2 காசுகள் மற்றும் ஒரு 50 பைசா இருந்தது. அவற்றை பைபிளில் வைத்தாள். பின்னர் அவளது பொருட்களை பார்த்தாள். தான் எங்கே இருந்திருக்க வேண்டும், ஆனால் நான் இன்னும் இங்கிலாந்தில் ஒரு வேலைக்காரியாக உள்ளேன் என்று அவள் நினைத்தாள். அன்புள்ள ஆண்டவரே, இதோ என் பைபிள், இதோ என் பணம், இங்கே நான், என்னை பயன்படுத்தும் என்று கடவுளிடம் சத்தமாக அழுதாள். திடீரென்று அவள் எஜமானி அவளை அழைப்பதை கேட்டாள். கிளாடிஸ் அவளிடம் சென்றபோது அவளுடைய எஜமானி கிளாடிஸுக்கு அங்கு வர எவ்வளவு செலவானதோ அதற்கு ஈடான பணம் பயண கட்டணமாக 3 ஷில்லிங்கை கொடுத்து, வீட்டு வேலைக்காரர் உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்வார்கள் என்று கூறினார். கிளாடிஸ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவள் தன் அறைக்கு வந்து தன் பைபிளில் பணத்தை பரப்பினாள். அவளுடைய ஜபத்தை கேட்டு உடனடியாக பதிலளித்ததற்காக கடவுளை புகழ்ந்தாள். இப்போது அவளது ஆவியில் அவள் ஏற்கனவே சீனாவுக்கு சென்று விட்டாள். அவள் ஒரு பயண நிறுவனத்திற்கு சென்று கணக்கரிடம் சீனாவுக்கு செல்ல எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாள். அவர்
சீனாவுக்கு செல்ல மலிவான வழி கப்பல் வழிதான். 90 பவுண்டுகள் செலவாகும். வேறு வழியும் இருக்கிறது, அது ரயில் வழியாகும். ஆனால் அதை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமான பாதை. ஏனென்றால் நீங்கள் இங்கிலாந்திலிருந்து ரஷ்யாவுக்கு செல்ல வேண்டும். சைபீரியா வழியாகவும் பின்னர் டிரான்ஸ் சைபீரியா ரயில் பாதை வழியாகவும் டென்டிசினுக்கு செல்லலாம். இது மலிவான மற்றும் விரைவானதாக இருக்கலாம். இது உங்களுக்கு 47 பவுண்டுகள் மற்றும் 10 ஷில்லிங் செலவாகும் என்று கூறினர். கிளாடிஸ் ரயில் பாதை வழியாக பயணம் செய்ய ஒப்புக்கொண்டார். ஆனால் கணக்கர் குறுக்கிட்டு ஒரு உள்நாட்டு யுத்தம் தொடங்கப் போவதாக அவளிடம் கூறினார். எங்கள் வாடிக்கையாளர்கள் இறந்து போக நாங்கள் விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்றும் அவர் கூறினார். ஆனால் அவரது வார்த்தைகள் கிளாடிஸுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன், சரி, அவர்கள் என்னை தொந்தரவு செய்வார்கள் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பெண், நான் நிச்சயமாக சீனாவுக்கு போகிறேன். முழு தொகையும் என்னிடம் இல்லை. நீங்கள் இப்போது இந்த பணத்தை எடுத்து சேமிக்கவும். இது இறுதியாக சீனாவை அடைய எனது கட்டணத்தை எட்டும் போது போர் முடிந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் என்று அவள் கூறினாள். கணக்கரால் அவளை நிராகரிக்க முடியவில்லை. சரி, நான் இதை செய்வேன். ஆனால் எனது அதிகாரிகள் இதை பற்றி என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். கிளாடிஸ் தனது வேலைக்கு மகிழ்ச்சியுடன் சென்றார். அவள் தினமும் கடவுளை புகழ்ந்து சீனாவில் இருக்க தன்னை ஆயத்தப்படுத்தினாள். கிளாடிஸ் பணிபுரிந்த வீட்டில் ஒரு நூலகம் இருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு ஆய்வு பணியாளர். சீனா தொடர்பான அனைத்து பதிவுகளையும் புத்தகங்களையும் அவர் வைத்திருந்தார். அந்த மனிதருக்கே தெரியாமல் அறையை சுத்தம் செய்யும் போது கிளாடிஸ் அந்த புத்தகங்களை தினமும் வாசிப்பார். முதலாளி இதை அறிந்ததும் அவளிடம் கேள்வி எழுப்பினார். நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்றார். கடவுளின் வேலையை செய்வதற்கான உறுதியில் கிளாடிஸ் எவ்வாறு வலுவாக இருந்தார் என்பதை பற்றி கேட்டதும் ஆய்வாளர் தன்னிடமிருந்து சில புத்தகங்களை அவளுக்கு கொடுத்து உதவினார். சீனாவில் வயதான மிஷனரியான திருமதி லாசன் பற்றி கிளாடிஸ் தனது நண்பர் மூலம் கேள்விப்பட்டார். திருமதி லாசனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. கிளாடிஸை தனது பணியில் உதவுமாறு கேட்டுக்கொண்டார் அந்த சீன மிஷனரி. கடவுளின் உதவியுடன் அவர் தனது கட்டணத்தை செலுத்தி சீனா சென்றார். கிளாடிஸின் பயணம் மற்றும் அவள் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களையும் பற்றி நான் படித்த போது அது அவளுடைய சுய முயற்சியினால் அல்ல, அது கடவுளின் சக்தி என்று புரிந்தது. இங்கே கதையின் மிக சிறிய பகுதியை மட்டுமே நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். கடவுள் அவளை எப்படி தொட்டார் மற்றும் அவருடைய வேலைக்காக எப்படி அவளை அழைத்தார் என்பதை இது காட்டுகிறது. தேவனுக்கே மகிமை. கடவுள் முதலாவது என்னை சீனாவில் சாதிப்பதற்கு தேர்ந்தெடுக்கவில்லை. அது யார் என்று எனக்கு தெரியாது. அது ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும், நன்கு படித்த மனிதர். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவர் போக விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். கடவுள் கீழே பார்த்தார், கிளாடிஸ் அயல்வாடை பார்த்தார். கடவுள், சரி, அவள் தயாராக இருக்கிறாள் என்றார். கிளாடிஸ் அயல்வாட், கிளாடிஸ் மே அயல்வார்ட் சீனாவுக்கான ஒரு பிரிட்டிஷ் சுவிசேஷ மிஷனரி ஆவார். அவர் பிப்ரவரி 24, 1902 வடக்கு லண்டனில் எட்மண்டில் ஒரு தொழிலாளர் வர்க்க குடும்பத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் தாமஸ் ஜான் அயல்வார்ட் மற்றும் ரோசினா ஃப்ளாரன்ஸ் அயல்வார்ட். சீனர்கள் அவளை ஐவிடா என்றும் அழைத்தனர், அதாவது நல்லொழுக்கம் என்று பொருள்படும். சீனாவில் போரின் போது 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தப்பிக்க உதவுவதில் கிளாடிஸ் நன்கு அறியப்பட்டவர். கிளாடிஸ் ஜனவரி 2, 1970 அன்று தைவானில் டைபேயில் இறந்தார்.